மாணவர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடத்தலைப்பு என்னவென்றால், குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை அப்படிங்கிற ஒரு பாடத்தலைப்பிலிருந்து நாம மௌரிய பேரரசு அப்படிங்கிற ஒரு மிக பரந்த விரிந்த, அதாவது இந்தியா முழுமைக்கும் ஆட்சி செய்த மௌரியர்களை பற்றி நாம் இன்றைய பாடத்தில் வந்து காண்போம். இந்த மௌரிய பேரரசு எங்கு தோன்றியது, எங்கு உருவாகியது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மௌரிய பேரரசை பற்றிய ஒரு அறிமுகத்தை நாம் இப்பொழுது காண்போம். கங்கை சமவெளியில் வாழ்ந்த மக்களுடைய அரசியல், சமூக, பொருளாதார வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. குறிப்பாக வட இந்தியாவில் புதிய அறிவு மலர்ச்சி தோன்றி வளர துவங்கிய காலகட்டமாகும். இதற்கு காரணமாக அமைந்தவர்கள் யார் என்றால், கௌதம புத்தரும் மகாவீரரும் இந்த புது எழுச்சிக்கு வித்திட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். இவ்வாறு இந்தியா முழுமைக்கும் ஆட்சி செய்த மௌரிய பேரரசை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு சில சான்றுகள் நமக்கு உதவுகின்றது. அவ்வாறு நாம் சில சான்றுகளை பார்க்கும் பொழுது, அவைகள் தொல்லியல் சான்றுகள், கல்வெட்டுகள், மதச்சார்பற்ற இலக்கியங்கள், மதம் சார்ந்த இலக்கியங்கள் மற்றும் வெளிநாட்டவர் குறிப்புகள். இதன் மூலம் மௌரிய பேரரசனுடைய ஆட்சி முறை, நிர்வாகம், இவருடைய பல்வேறு விஷயங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள இந்த சான்றுகள் வந்து உதவுகின்றன. சான்றுகளை பார்க்கும் பொழுது மௌரிய பேரரசை பற்றி அறிந்து கொள்ள உதவுவதற்கு மெகஸ்தனிஸ் என்பவருடைய குறிப்புகள் முக்கிய சான்றாக அமைந்துள்ளது. அதாவது, கிரேக்க ஆட்சியாளர் செல்லுக்கஸ் நிக்கருடைய தூதவராக சந்திரகுப்த மௌரிய அரசவையில் இருந்தவர் தான் இந்த மெகஸ்தனிஸ். 14 ஆண்டுகள் இந்தியாவில் இருந்தார். அவர் எழுதிய நூலினுடைய பெயர் எதுவென்றால் இண்டிகா. மௌரிய பேரரசை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு இந்த நூல் ஒரு முக்கிய சான்றாக உதவுகின்றது. அடுத்ததாக, மௌரிய பேரரசு இந்தியாவினுடைய முதல் பேரரசு என்பதை நாம் அறிவோம். அவ்வாறு பார்க்கும் பொழுது அந்த மௌரிய பேரரசு எங்கு தலைநகரை அமைத்து ஆட்சி செய்தார்கள் பார்க்கும் பொழுது, தலைநகர் பாடலிபுத்திரம், அதாவது தற்பொழுதைய பாட்டனா. பாட்னா என்பது எந்த மாநிலத்துடைய தலைநகரம் என்பது மாணவர்களாகிய உங்களுக்கு தெரியுமா? பீகார். வெரி குட். பீகார் அப்படிங்கிற மாநிலத்துடைய தலைநகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னா அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது அரசு. அரசு முறை என்ன அரசு அப்படின்னு பார்க்கும் பொழுது, முடியாட்சி. முடியாட்சி அப்படின்னாக்கா மன்னர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிச்சுட்டு கொண்டு ஆட்சி செய்வது முடியாட்சி. வரலாற்று காலம், இவற்றிலிருந்து எதிலிருந்து எதுவரை, ஏறத்தாழ பொது ஆண்டிற்கு முன்பு 322 முதல் 187 வரை. இந்த மௌரிய பேரரசை ஆட்சி செய்த முக்கிய ஆட்சியாளர்கள் யார்? சந்திரகுப்தர், பிந்துசாரர், அசோகர். மௌரிய பேரரசனுடைய தலைநகரம் பாட்னா அப்படி என்று பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு சிறிய தகவல் பேழை வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது, பாடலி புத்திரத்தினுடைய மிக பிரம்மாண்டம். மௌரிய பேரரசின் மாபெரும் தலைநகரான பாடலிபுத்திர நகருக்கு 64 நுழைவாயில்களும் 570 கண்காணிப்பு கோபுரங்களும் இருந்ததாக தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன. அதாவது, தகவல் பிள்ளையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், பாடலிபுத்திரத்தினுடைய பிரம்மாண்டம். அதாவது, மௌரிய பேரரசனுடைய மாபெரும் தலைநகராக இருந்தது எது? பாடலிபுத்திரம். வெரி குட். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 64 நுழைவு வாயில்கள் மற்றும் 570 கண்காணிப்பு கோபுரங்களும் வந்து இருந்தன. இதெல்லாம் எதுக்கு இருக்கிறது? அதாவது, அந்நிய நாட்டவர்கள் இவர்கள் படையெடுத்து இந்த மௌரிய பேரரசை வந்து பாதுகாத்து கொள்வதற்காக இந்த நகரத்தில் வந்து நுழைவு வாயில்கள் மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள் இவையெல்லாம் அமைக்கப்பட்டிருந்தன. மௌரிய பேரரசுடைய முதல் அரசர் யார் என்று பார்க்கும் பொழுது, சந்திரகுப்த மௌரியர். மௌரிய பேரரசுடைய முதல் அரசர் யார்? சந்திரகுப்த மௌரியர். ஓகே, இந்த சந்திரகுப்த மௌரியர் பற்றிய தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மௌரிய பேரரசு இந்தியாவினுடைய முதல் பெரிய பேரரசு ஆகும். சந்திரகுப்த மௌரியர் பேரரசை எங்கு நிறுவினார் என்று நாம் அறியும் பொழுது அல்லது காணும் பொழுது மகதத்தில் நிறுவினார் என்று அறியப்படுகின்றது. இந்த மகதம் அப்படிங்கிற ஒரு பகுதியை பற்றி இதுக்கு முன்னே உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆம். அதாவது, வட இந்தியாவில் தோன்றிய 16 மகாஜனபத நாடுகளில் ஒரு பகுதி தான் வந்து மகதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மகதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மகதம் அப்படிங்கிற பகுதியில் தான் வந்து மௌரிய பேரரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் சந்திரகுப்தர் வந்து தோற்றுவிக்கின்றார். அடுத்தது, சந்திரகுப்தர் சரவண பலகாலவில் சமணச் சடங்கான சல்லேகனா செய்து உயிர் துறந்தார். இது உண்ணா நோன்பு இருந்து உயிர் துறத்தல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, சந்திரகுப்தருடைய மகன் பிந்துசாரன். பிந்துசாரனுடைய இயற்பெயர் என்னவென்றால் சிம்ஹசேனா. கிரேக்கர்கள் பிந்துசாரரை அமிர்த கதா என்று அழைத்தார்கள். இதன் பொருள் என்னவென்றால் எதிரிகளை அழிப்பவன்.
தனது மகன் அசோகரை உஜ்ஜயினுடைய ஆளுநராக இந்த பிந்துசாரர் வந்து நியமனம் செய்தார். பிந்துசாரர் மகன் அசோகர் மௌரிய அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் அசோகர் ஆவார். இவரை தேவனாம்பிரியர் என்று அழைக்கப்படுகின்றார். தேவனாம்பிரியர்னா என்னவா இருக்கும், கடவுளுக்கு பிரியமானவர் என்பது பொருளாகும். அசோகர் பொது ஆண்டிற்கு முன்பு 261 கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தார். இந்த போரின் பயங்கரத்தை அசோகர் தனது 13வது பாறை கல்வெட்டில் விவரித்துள்ளார். இதுதான் வந்து அசோகருடைய பேரரசு, அதாவது இந்தியா முழுவையும் ஆட்சி செய்த அசோகருடைய பேரரசு. அசோகர் அதாவது சந்த அசோகர், தீய அசோகர், தம்ம அசோகராக நீதிமான் அசோகர் மாற்றம். அதாவது இந்த கலிங்கப்போரின் விளைவாக அசோகர் வந்து ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு தம்ம அசோகராக, அதாவது நீதிமான் அசோகராக மாற்றம் அடைகின்றார். அது என்ன என்பதை நாம் விரிவாக காணலாம். கலிங்கப்போருக்கு பிறகு அசோகர் ஒரு பௌத்தர் ஆனார். அசோகரினுடைய 2வது தூண் கல்வெட்டில் தர்மத்தின் பொருள் குறித்து விளக்கப்பட்டுள்ளது. அவை என்னவென்றால், இரக்க உணர்வு, அறம், தூய்மை, புனிதத்தன்மை, சுய கட்டுப்பாடு, உண்மை, மூத்தோர், ஆசிரியர், பெற்றோர் ஆகியோரிடத்தில் மரியாதையுடனும் பணிவுடனும் நடந்து கொள்ளுதல். அடுத்ததாக சிறிய ஒரு தகவல் பேழை. சாரநாத்தில் உள்ள அசோகருடைய தூணின் சிகரப்பகுதியில் அமைந்துள்ள சிங்க உருவங்கள் இந்திய தேசிய சின்னமாகவும், வட்ட வடிவ அடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள சக்கரம் இந்தியாவின் தேசிய கொடியின் மைய சக்கரமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தகவல் பேழையில் இருக்கக்கூடிய பிக்சரை பார்த்தோமாவே நமக்கு தெரியும், சிங்கமுக தூண்கள் மற்றும் மைய சக்கரம் அப்படிங்கிற பத்தி தெரியும். அடுத்ததாக அசோகருடைய பேரானைகள். பேரரசர் அசோகருடைய ஆணைகள் மொத்தம் 33. அசோகரால் தூண்களிலும் பாறைகளிலும் குகை சுவர்களிலும் பொறிக்கப்பட்டுள்ளன. பேரானை அரசால் அல்லது உயர் பதவியால் இருப்பவரால் வெளியிடப்பட்ட ஆணைதான் ஆணை அல்லது பிரகடனம் ஆகும். அடுத்ததாக மௌரியருடைய நிர்வாகம். அரசரே பேரரசின் மேலான இறையாண்மை அதிகாரம் உடையவர் ஆவார். மந்திரி பரிஷத் என்னும் அமைச்சரவை அரசருக்கு உதவியது. அரசர் ஒரு மிகச்சிறந்த உளவுத்துறையை வைத்திருந்தார். மௌரிய நிர்வாகத்தில் அரசர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலான இறையாண்மை அதிகாரம் உடையவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது அவருக்கு உதவி செய்ய மந்திரி பரிஷத் என்னும் ஒரு அமைச்சரவை அவருக்கு உதவியது. அரசர் ஒரு மிகச்சிறந்த உளவுத்துறையை வைத்திருந்தார். அடுத்ததாக மௌரிய பேரரசுடைய வருவாய் முறை. நிலங்களே அரசுக்கு அதிக வருவாயை ஈட்டி தந்தது. அசோகரது கல்வெட்டு பாலி மற்றும் பாகா என்னும் 2 வரிகளை குறிப்பிடுகின்றது. மொத்த விளைச்சலில் அதாவது 1/6 நிலவரியாக வசூல் செய்யப்பட்டது. அதற்கு என்ன பெயர் என்றால் பாகா என்று அழைக்கப்படுகின்றது. காடுகள், சுரங்கங்கள், உப்பு மற்றும் நீர்ப்பாசனங்கள் ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்ட வரிகள் அரசுக்கு கூடுதல் வருவாயாக அமைந்தது. அரசின் வருவாயினுடைய பெரும்பகுதி எதற்கு செலவிடப்பட்டது என்றால், இராணுவம், அரசு அதிகாரிகளுடைய ஊதியம், நீர்ப்பாசன திட்டம், சாலை அமைத்தல், அறைக்கட்டளைகள் போன்றவற்றின் பொதுப்பணிகளுக்கு செலவு செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வருவாய் முறை படுத்தும் பொழுது நிலங்களே அரசுக்கு அதிகமான வருவாயை ஈட்டி தந்தது. அடுத்ததாக காடுகள், சுரங்கங்கள், உப்பு மற்றும் நீர்ப்பாசனங்கள் ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்ட வரிகள் அரசுக்கு கூடுதல் வரியாக இருந்தது. வருவாய் முறைக்கு பிறகு நீதி நிர்வாகம் பார்க்கலாம். அரசரே நீதித்துறையின் தலைவர் ஆவார். அவரே மேல்முறையீட்டு நீதிமன்றமும் ஆவார். அரசர் தனக்கு கீழாக பல துணை நீதிபதிகளை நியமனம் செய்தார். தண்டனைகள் கடுமையாக இருந்தன. ஓகே, தற்காலத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் அல்லது நீதி நிர்வாகம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி மாணவர்கள் தெரிந்ததை கூறுங்கள். சென்னையில் என்ன நீதிமன்றம் இருக்குது? உயர் நீதிமன்றம். டெல்லியில் என்ன நீதிமன்றம் இருக்கு? உச்ச நீதிமன்றம். ஓகே, இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஒவ்வொன்றிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயர் நீதிமன்றம் இருக்கின்றது. அதற்கு தலைவனாக உச்ச நீதிமன்றம் வந்து டெல்லியில் வந்து இருக்கின்றது. அடுத்ததாக நகராட்சி நிர்வாகம். நகரத்தை நிர்வாகம் செய்ய 30 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. நகர நிர்வாகம் நகரிகா என்னும் அதிகாரியின் கீழ் இருந்தது. அவருக்கு ஸ்தானிகா, கோபா எனும் அதிகாரிகள் வந்து உதவி செய்தார்கள்.
அப்போ நகராட்சி, நகராட்சி நிறுவனம் பார்க்கும் பொழுது நகரத்தை நிர்வாகம் செய்வதற்கு 30 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நகரத்தை நிர்வகிக்கக்கூடிய நகரிகா என்னும் அதிகாரியின் கீழ் இருந்தது. அவருக்கு ஸ்தானிகா, கோபா என்னும் அதிகாரிகள் வந்து உதவி செய்தார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக இராணுவ நிர்வாகம். அரசரே படைகளுடைய தலைமை தளபதி ஆவார். என்னென்ன படைகள் வந்து இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது கடற்படை, காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை, ஆயுதங்கள், அதாவது போக்குவரத்து மற்றும் விநியோகம் செய்வதற்காக இருந்தது. அப்போ இராணுவ நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய படைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கடற்படை, காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை, இந்த மாதிரியான படைகள் வந்து இருந்ததாக கூறப்படுகின்றது. அடுத்தது நாணயம். பணம் வணிகத்திற்காக மட்டும் பயன்படுத்தப்படவில்லை. அரசாங்கம் பணியாளர்களுக்கு ஊதியத்தை பணமாகவே வழங்கியது. மயில், மலை மற்றும் பிரைச்சந்திர வடிவம் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயங்கள், மாசா காஸ் என்று அழைக்கப்பட்ட செப்பு நாணயங்கள் அரசினுடைய நாணயங்களாக இருந்தன. நாணயம், நாணயம் பார்க்கும் பொழுது இன்றைய ரூபாய் பணம் எப்படின்னு நாம் பயன்படுத்தணும் பார்க்கும் பொழுது வணிகம், ஒரு பொருளை வாங்குவதற்கு அல்லது விற்பதற்கு, ஒரு பொருளை நம்ம விற்றோம்னா என்ன கிடைக்குது, விற்பனை செய்தால் பணம் கிடைக்குது இல்லையா. நம்ம காடுகளில் அல்லது வயல்களில் வந்து பார்த்தீங்கன்னா விளைவிக்கின்ற பொருளை நாம் போய் சந்தைகள் பகுதியில் வித்தமாக நமக்கு பணமாக கிடைக்கின்றது. அப்போ இந்த நாணயம் பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசோகர் காலத்தில் வந்து இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த பணம் வணிகத்திற்கு மட்டும் பயன்படுத்தப்படாமல் அரசாங்கம் பணியாளர்களுக்கு ஊதியத்தை கொடுத்தது. இன்னைக்கு நம்மளுடைய அரசாங்கமும் ஊழியர்களுக்கு என்னத்தை கொடுக்குறாங்க, பணமாக தான் வந்து கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. அடுத்தது வணிகமும் நகர்மயமாதல். வணிகம் செழிப்புற்று இருந்தது. கிரேக்கம், பர்மா ஆகிய நாடுகளுடன் வணிகம் நடைபெற்றது. சிறப்புமிக்க துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டன என்று அர்த்த சாஸ்திரம் குறிப்பிடுகின்றது. அப்போ மனத்தின் மூலமாக நடைபெற்ற வணிகமானது நகர்மயமாதலை வந்து உருவாக்கியது. அப்போது நகர்மயமாதல் அப்படின்னா என்ன, அதாவது பழையன மக்கள் ஒரு வியாபாரத்திற்காக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிறைய பேர், அதாவது பலதரப்பட்ட மக்கள், நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கூடி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நகர்மயமாதல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம சொல்லலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த நகர்மயமாதலில் புகழ்பெற்ற பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்க எது இருந்தது அப்படின்னு வந்து பார்க்கணும். அதற்கு முன்பாக இந்த வணிகத்திற்காக பயன்படுத்தப்பட்ட முக்கியமான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு அட்டவணையில் நம்ம வந்து காண்போம். ஏற்றுமதி பொருட்கள் மற்றும் இறக்குமதி பொருட்கள். ஏற்றுமதி பொருள்னு பார்க்கும் பொழுது நறுமண பொருள்கள், முத்து, வைரம், பருத்தி, இலைத்துணி, தந்தத்திலான பொருள்கள், சங்குகள், சிப்பிகள், இதெல்லாம் அசோகர் காலத்தில் இருந்த முக்கியமான ஏற்றுமதி பொருள்கள். அடுத்தது முக்கியமான இறக்குமதி பொருள்கள் என்னென்ன, குதிரை, தங்கம், கண்ணாடி பொருள்கள் மற்றும் பட்டு. இதான் வந்து வணிகம் மற்றும் நகர்மயமாதல். வணிகம்னா எப்படி நடைபெற்றது, அதிலிருந்து கூடிய முக்கியமான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பொருள்கள் என்ன, நகர்மயமாதல் வந்து எப்படி உருவாகியது அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். அடுத்ததாக மௌரியர் கலையும் கட்டிடக்கலையும். மௌரியர் காலத்தில் வந்து உள்ளூர் கலை, அதற்கு என்ன பேர் என்று கேட்டால் எக்ஸன் அல்லது அண்டு எக்ஸி உருவச்சிலைகள். அடுத்தது அரச கலைகள், அரண்மனைகள், பொது கட்டடங்கள், ஒற்றைக்கல் தூண்கள், பாறை குடைவரை கட்டடக்கலை, ஸ்தூபிகள் இவையெல்லாம் இருந்தது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பார்த்தால் உங்களுக்கு புரியும். அடுத்ததாக ஸ்தூபி. ஸ்தூபியானது செங்கல் அல்லது கற்களால் கட்டப்பட்டுள்ள அரைக்கோள வடிவமுடைய குவிமாட அமைப்பு தான் ஸ்தூபி என்று அழைக்கப்படுகின்றது. புத்தரின் உடல் உறுப்புகளுடைய எச்சங்கள் இந்த ஸ்தூபியின் மையத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றதாக கூறப்படுகிறது. உடல் உறுப்புகளின் எச்சங்கள் ஸ்தூபியின் மையத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய படம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, இது எங்கே இருக்குன்னு பார்க்கும் பொழுது மத்திய பிரதேசத்தில் உள்ள மாநில தலைநகர் போபாலுக்கு அருகே இருக்கக்கூடிய சாஞ்சி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த ஸ்தூபி வந்து இருக்கின்றதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது சாரநாத்தில் உள்ள ஒற்றைக்கல் தூண். இந்த தூணின் சிகரப்பகுதியில் தர்ம சக்கரம் இடம்பெற்றுள்ளது. இதுவும் வந்து நீங்கள் இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். அடுத்தது பாறை குடைவரை கலையின் தொடக்கம். அது என்ன சார் பாறை குடைவரை கலையின் தொடக்கம், ஒரு பெரிய பாறை வந்து பார்த்தீங்கன்னா குடைஞ்சி அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலைகள் இதெல்லாம் வந்து உருவாக்கக்கூடியதான் பாறை குடைவரை கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது நாகார்ஜுனா பாராபர் குன்றுகளில் உள்ள பாறை குடைவரை கோயில்கள்
புத்தகையாவுக்கு வடபுறம் மற்றும் பல குகைகள் வந்து உள்ளது. லோமாஸ் ரிஷி குகை பாராபர் அப்படின்னு வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்கான். அது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெளிவாக புரியும். மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கான காரணங்கள். இவ்வாறு இந்தியா முழுவதும் பறந்து விரிந்த மௌரிய பேரரசு வீழ்ச்சிக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அசோகருக்கு பின்வந்த அரசர்கள் மிகவும் வலிமை குன்றியவர்களாக இருந்தார்கள். பேரரசினுடைய பல பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்ற கலகங்கள், பாக்டீரிய நாட்டைச் சேர்ந்த கிரேக்கர்களுடைய படையெடுப்பு பேரரசை மேலும் வலிமை குன்றச் செய்தது. மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிருகத் ரதா அவருடைய படைத்தளபதியான புஷ்யமித்ர சுங்கரால் கொல்லப்பட்டார். அதாவது இந்தியா முழுவதும் பறந்து விரிந்த மௌரிய பேரரசு வீழ்ச்சிக்கு என்னென்ன காரணங்கள்னு பார்க்கும் பொழுது, அசோகருக்கு பின்வந்த அரசர்கள் வந்து மிகவும் வலிமை குன்றியவராக இருந்தார்கள். அடுத்தது பேரரசுடைய பல பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்ற கழகங்கள். சரி, பேரரசுடைய பல பகுதிகளில் வந்து ஏன் தொடர்ந்து கழகம் நடைபெற்றிருக்கோம்? ஆம், அதாவது மௌரியனுடைய பேரரசு ஏறத்தாழ இந்தியா முழுவதும் பறந்து விரிந்து காணப்பட்டது. அதனால் அங்கங்கே சின்ன சின்ன அரசுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மௌரிய பேரரசுக்கு எதிராக கலகங்களில் ஈடுபட்டது அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம். அடுத்தது இந்தியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய பாக்டீரிய நாட்டைச் சேர்ந்த அதாவது கிரேக்கனுடைய படையெடுப்பு பேரரசை மேலும் வலிமை குன்றச் செய்தது. அந்நிய நாட்டினுடைய படையெடுப்பு. அடுத்தது மௌரிய பேரரசின் கடைசி அரசரான பிருகத் ரதா அவருடைய படைத்தளபதியான புஷ்யமித்ர சுங்கரால் வந்து கொல்லப்படுகின்றார். இதுவும் வந்து மௌரிய பேரரசு காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் இதுவரைக்கும் மௌரிய பேரரசை பற்றி பார்த்தோம். இருந்தாலும் திரும்பவும் ஒரு முறை மௌரிய பேரரசை பற்றி நாம் ஒரு மீள்பார்வை வந்து செஞ்சிடலாம். அதாவது மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர்கள் யார்? சந்திரகுப்த மௌரியர். ஓகே, எங்கே தோற்றுவித்தா? மகதம். பெரிய சந்திரகுப்த மௌரியருக்கு பிறகு ஆட்சி செஞ்சது யார்? அவருடைய மகன் பிந்துசாரர். ஓகே, அவருடைய இயற்பெயர் என்னன்னு யாருக்கோ தெரியுமா? சிம்க சேனா. ஓகே, வெரி குட். பிந்துசாரருக்கு பிறகு ஆட்சிக்கு வர்றது யாரு? அவருடைய மகன் அசோகர். அசோகர், வெரி குட். இவர் தான் மௌரிய பேரரசுடைய என்ன அரசர்? சிறந்த அரசர். ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடவுளுக்கு ஒப்பானவர் அல்லது பிரியமானவர்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பெயர்? தேவனாம் பிரியர் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது அசோகருடைய பேரரசு அப்படிங்கிற ஒரு வரைபடத்தையும் நாம் பார்த்தோம். அதன் பிறகு சந்த அசோகர், அதாவது தீய அசோகராக இருந்த அசோகர் எவ்வாறு தம்ம அசோகர் அதாவது நீதிமான் அசோகராக மாற்றம் அடைந்தார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் வந்து பார்த்தோம். ஓகே, அவர் சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்க அதாவது சில கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இரக்க உணர்வு, அறம், தூய்மை, புனிதத்தன்மை, சுய கட்டுப்பாடு, உண்மை, மூத்தோர், ஆசிரியர், பெற்றோர் ஆகியோருடைய எப்படி இருக்கணும், மரியாதை மற்றும் பணியுடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது அசோகருடைய பேராணைகள் பார்த்தோம். மௌரிய பேரரசுடைய நிர்வாகம்னு பார்க்கும் பொழுது அரசர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேரரசுடைய மேலான இறையாண்மை மிக்க அதிகாரம் உடையவர் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அவருக்கு உதவி செய்வதற்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சரவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உதவி செஞ்சது. அதுக்கு என்ன பேர்னு கேட்டிங்கனாக்கா மந்திரி பரிசத் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அசோகர் ஒரு துறையை வைத்திருந்தார்னு சொன்னோம். என்ன துறை? உளவுத்துறை. ஓகே, அடுத்தது வருவாய் முறை. நில வருவாய் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு வருவாய்னு வந்து சொல்கிறாங்க. நிலவரவில் வந்து பார்க்கும் பொழுது அரசுக்கு எத்தனை சதவீதம் கிடைத்தது? ஆறில் ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிடைத்தது. அந்த ரெண்டு முக்கியமான நிலவரவை சொன்னேன், அதை பற்றி எதாவது தெரியுமா? பாலி மற்றும் பாகா. வெரி குட். அடுத்தது நீதி நிர்வாகம். நீதி நிர்வாகம் பார்க்கும்போது நீதித்துறையின் தலைவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா அரசர் தான் அப்படின்னு வந்து பார்த்தோம். அடுத்தது நகராட்சி நிர்வாகம். 30 பேர் கொண்ட குழுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருந்தது. நகரத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிர்வகிக்க நகரிகா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருந்தாங்க. அதன் பிறகு அவருக்கு உதவி செய்வதற்காக ஸ்தானிகா, கோபா என்னும் அதிகாரிகள் வந்து உதவி செஞ்சாங்கன்னு பார்த்தோம். அடுத்தது இராணுவ நிர்வாகம். இராணுவம் வந்து பார்க்கும் பொழுது படைகள்லாம் வந்து இருந்தது. என்னென்ன படை? கடற்படை, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை இந்த மாதிரியான படைகள் வந்து இருந்ததுன்னு பார்த்தோம். அடுத்தது நாணயம். நாணயம்னு பார்க்கும் பொழுது பணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வணிகத்துக்கு மட்டுமே வந்து பயன்படுத்தப்படவில்லை. அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணியாளர்களுக்கு ஊதியமாக கொடுப்பதற்காகவும் பணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயன்படுத்தப்பட்டது. பணம், நாணயம் இவை ரெண்டுமே வந்து ஒன்றுதான். அடுத்தது வணிகம் மற்றும் நகர்மயமாதல். வணிகம்னு பார்க்கும் பொழுது முக்கியமான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பொருள்னு பார்த்தோம். அப்போ ஏற்றுமதி பொருள்னு பார்க்கும் பொழுது நறுமணப் பொருட்கள், முத்து, வைரம், பருத்தி, இலைத்துணி,
தந்தத்திலான பொருள்கள், சங்குகள், சிப்பிகள் இதெல்லாம் பார்த்தோம். இறக்குமதி பொருள்னாக்கா குதிரை, தங்கம், கண்ணாடி பொருள்கள், பட்டு இதையெல்லாம் சொல்லலாம். அடுத்தது மௌரியருடைய கலை, கட்டிடக்கலை. ரெண்டு முக்கியமான கலை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸன் மற்றும் எக்ஸி அப்படிங்கிற உருவச்சிலைகள். அடுத்தது ஸ்தூபி. அடுத்தது சாரநாத்தில் இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் தூண்கள். அடுத்தது பாறை குடைவரையின் கலையினுடைய தொடக்கம், மௌரிய பேரரசருடைய வீழ்ச்சி, இதை வந்து நாம் இதுவரைக்கும் பார்த்தது. அடுத்ததாங்க இந்த பாடம் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று கருதுகிறேன். இந்த பாடப்பகுதியிலிருந்து சில வினாக்கள் வந்து கேட்கலாமா? ஓகே. மௌரிய பேரரசனுடைய கடைசி அரசர் யார்? தமிழரசன் சொல்லுங்க. பிரகத்ரதா. ஓகே, வெரி குட். அடுத்தது மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் யார்? விஜய் சொல்லுங்க. சந்திரகுப்த மௌரியர். வெரி குட். நாடு முழுவதும் தர்மத்தை பரப்புவதற்காக பணியமர்த்தப்பட்டவர் யார்? தர்ம மகா மாத்திரர்கள். ஓகே. அடுத்ததாங்க வரலாற்றின் மூன்று முக்கியமான கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லலாமா? அதாவது காலம், இடம், நிகழ்வு. ஓகே, இவைகள் அனைத்தும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அசோகரனுடைய தர்மத்தின் பொருள் குறித்து கூறும் கல்வெட்டு கீழ்கண்டவைகளில் எவை சரியானது? ஆப்ஷன் படிக்கட்டுமா? கல்வெட்டுகள், பட்டயங்கள், அசோகருடைய தூண்கள். இதில் வந்து எது சரியானது இருக்க சொல்லுகண்ண, நீ சொல்லுமா? அதாவது கல்வெட்டுகள், பட்டயங்கள், தொல்லியல் பொருள்கள் போன்றவற்றின் மூலம் அரசர்களுடைய ஆட்சி சிறப்பு கூறுகளை வந்து அறிந்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ விடை என்னவாக இருக்கும்? அசோகருடைய தூண்கள். சரி, வரலாற்றை அறிந்து கொள்வதன் நோக்கம் என்ன? அதாவது பழங்கால நிகழ்வுகளை அறிதல், அரசனுடைய ஆட்சி முறைகளை, நிர்வாகம், அதாவது இந்த காலத்தில் எவ்வாறு நிர்வாகம் வந்து பயன்படுகின்றது அப்படிங்கிறது. மேற்கூறிய இரண்டும், அதாவது மேற்கூறிய இரண்டும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியான விடை. சாஞ்சி ஸ்தூபியின் மையத்தில் யாருடைய உடல் உறுப்புகள், எச்சங்கள் வைக்கப்பட்டுள்ளது? யாருடைய எச்சங்கள் வைக்கப்பட்டுள்ளது? அதாவது புத்தர். வெரி குட். சரி, அதாவது மௌரியகால நிர்வாகத்தை பற்றி இன்றைய காலத்தில் வந்து நாம் ஒரு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து கேட்கலாமா? ஆ, கேட்குறேன். அசோகரை போல சிறந்த நிர்வாகியினை நீங்கள் தற்காலத்தில் எவ்வாறு தேர்வு செய்வீர்கள்? அதாவது தேர்தல் மூலம், தேர்வு மூலம், இவை இரண்டின் மூலமும். அதாவது தேர்தல் மூலமாகவும், தேர்வு பரீட்சை எழுதுறீங்களா இல்லையாங்க, அது மாதிரி தேர்வு மூலமாகவும், இவை இரண்டின் மூலமாகவும் தேர்வு செய்யலாம் என்பது என்னுடைய கேள்வி. அதாவது தேர்தல் மூலம் இன்னைக்கு இருக்கா இல்லையா தேர்தல், அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நிர்வாகியினை வந்து பார்த்தீங்கன்னா நாம் தேர்ந்தெடுக்கலாம். ஓகே, இதுதான் வந்து மௌரிய பேரரசு. அதில் யார் யார் ஆட்சி பண்ணாங்க? சந்திரகுப்தர், பிந்துசாரர், அசோகர். ஓகே. அடுத்தது மீள்பார்வை. மகதம், ஹரியங்கா, சிசுநாகா, நந்த மௌரிய அரசர்களால் ஆளப்பட்டது தான் வந்து மௌரிய பேரரசு. சந்திரகுப்த மௌரியர் மௌரிய பேரரசை நிறுவினார். மௌரிய அரசர்களில் அசோகர் மிகவும் புகழ்பெற்றவர் ஆவார். சரி, இந்த அசோகரை பற்றி இன்னும் சில தகவல்கள் கூட சொல்லலாம். அதாவது இன்று சாலையோரங்களில் நெடுக்கிலும் வந்து மரங்கள் இருக்கா இல்லையா, அந்த மரங்களை நட்டவர். அதன் பிறகு மக்கள் தொகை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதாவது கிட்டத்தட்ட 2300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கிமு 261-63 இந்த மாதிரி காலகட்டங்களிலே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தினர். அப்போ தற்காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகின்றது? எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை தினம் வந்து கணக்கெடுப்பு செய்யப்படுறாங்க? யாருக்கோ தெரியுமா? 10 ஆண்டுகள். வெரி குட். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுகின்றது. சரி, எந்த நாள்? ஜூலை 11. வெரி குட். இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்த மௌரிய பேரரசு, அவருடைய ஆட்சி முறை நிர்வாகம் வருவாய். சந்த அசோகர், தீய அசோகர், தம்ம அசோகராக அதாவது நீதிமான் அசோகராக மாற்றம். அதாவது கலிங்க போருக்கு பிறகு அசோகர் ஒரு பௌத்தரானார்.
அசோகருடைய இரண்டாம் தூண் கல்வெட்டில் தர்மத்தின் பொருள் குறித்து விளக்கப்பட்டுள்ளது. கலிங்க போர்னா என்ன? கலிங்கம் அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கு? பின்னால் வரக்கூடிய இந்திய வரைபடத்தில் நான் வந்து காட்டுறேன். கலிங்கத்தை பற்றின சில தகவல்கள், அதாவது கலிங்கம் என்ற பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது தற்போதைய இந்திய மாநிலங்களில் ஒன்றான ஒடிசா என்ற மாநிலத்துடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலிங்கம் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த கலிங்க நாட்டு அரசருக்கும் அசோகருக்கும் ஏற்பட்ட போர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலிங்க போர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கலிங்க போரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசோகரால் கொல்லப்பட்டது. கலிங்கம் எங்கு பார்த்தாலும், அதாவது எந்த திசை நோக்கி பார்த்தாலும் அங்கு இரத்த வெள்ளமாக பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொல்லப்பட்டது. இந்திய பேரரசராக அசோகர் பதவியேற்ற பிறகு செய்த ஒரு மிகப்பெரிய போர் என்ன போர் என்றால் இந்த கலிங்க போராக கூறப்படுகின்றது. இந்த கலிங்க போருக்கு பிறகு அசோகர் வந்து ஒரு பௌத்தராக மதம் மாறுகின்றார். அதாவது எந்த உயிர்களையும் இனி கொல்லப்போவதில்லை, அதாவது கொல்வதில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்து வந்துடுறாரு. அந்த அளவுக்கு இந்த கலிங்க போரானது அவருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்ததான் வந்து கலிங்க போர். இதை பற்றிய நிறைய தகவல் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய பாறை கல்வெட்டு, இரண்டாம் தூண் பாறை கல்வெட்டில் தர்மத்தின் பொருள் குறித்து கூறப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகுதான் இவர் இனி எந்த ஒரு போரும் செய்யவில்லை என்பதற்காக அவர் சில அவருடைய சொந்த அல்லது கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுகின்றார். அவை என்னவென்றால், இரக்க உணர்வு, அதாவது அனைத்து உயிர்களிடத்தும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரக்கம் கொள்ள வேண்டும். அதன் பிறகு அறம், அடுத்தது தூய்மை, அடுத்தது புனிதத்தன்மை, அடுத்தது சுய கட்டுப்பாடு, அடுத்தது உண்மை, மூத்தோர், ஆசிரியர், பெற்றோர் ஆகியோரிடத்தில் மரியாதையுடனும் பணிவுடனும் நடந்து கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு இவருடைய கலிங்க போர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. என்ன மாணவர்களே, இன்றைய வகுப்பு அதாவது குடித்தலைமையிலிருந்து பேரரசு அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து மௌரிய பேரரசுடைய ஆட்சி முறை, நிர்வாகம், வருவாய், இராணுவம், கலை, கட்டிடக்கலை இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது உங்களுக்கு வந்து தெளிவாகவே புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.